தில்லாளங்கடி சாமியாரின் தில்லுமுள்ளு வணக்கங்கள். அடே, நீ வந்தாலே பிரச்சனை தாண்டா. நீ கொஞ்ச நாளா இல்லாம இருந்ததுனால ஏதோ சிஎஸ்கே கொஞ்சம் மேட்சஸ் ஜெயிச்சுட்டு இருந்தது. வந்துட்டியாடா நீ திரும்ப? ஐயா, நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று என்னன்னா, நான் வாய வைக்கிறதுக்கு அப்புறமா தான் சிஎஸ்கே வெற்றி பாதையிலேயே செல்ல ஆரம்பிச்சது. தோனி யாருனால இப்ப இங்க உள்ள வந்தா? ஏன் ஒன்னால வந்தாங்கன்னு சொல்ல போறியா? அதான் உண்மை, அதான் உண்மை. தோனியுடைய காதுல போய் கனவுல வந்து அவர்கிட்ட மறுபடியும் இதை சொல்லி அவரை வர வச்சது நானு. ஆனா இன்னைக்கு போடுற பழி என் மேல. பரவாயில்ல ஐயா, சொல்லுங்க, இன்னைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்றதுக்கு நான் தயாரா வந்திருக்கேன். நீ தயாரா வந்திருக்கடா, இருவட்ட பயணம். ஆனா கேட்கறதுக்கு நான் தயாரா வரலையே. எதுக்கூடாதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். வேணாண்டா, சத்த நேரம் சும்மாடுறேன். ஐயா, நான் சொல்ல போற இன்னைக்கு முக்கியமான தகவலை கேட்டா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. சிஎஸ்கே இன்னைக்கு மேட்ச்ல கண்டிப்பாக ஒரு வெற்றியை சந்திக்க போகுது. இது உறுதி. இது நான் போன முறை கடந்த ரெண்டு மேட்ச்ல சொன்னது சரியாக நடந்தது. அதே மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் இன்னைக்கும் சரியாக நடக்க போகுது. குறிச்சு வச்சுக்கோங்க ஐயா. குறிச்சு தொலைகிற சொல்லி தொலை. என்ன நடக்க போகுது ஐயா? என்னை விட்டுட்டு போன எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பேரு வள்ளி. இன்னைக்கு நம்ம ஆட போற டீம் டெல்லி. ஆனா அவங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் செவுத்து இருக்கிற சாதா பள்ளி. உண்மையான கில்லி நம்ம தலை தோனி அடிக்க போறாரு இன்னைக்கு சொல்லி. ஏன் என்னடா டிரைவிங்கா, இன்னைக்கு ரொம்ப ப்ரிப்பேர்டா கிளம்பி வந்துட்டு இருக்க போல இருக்க. சரி, இன்னைக்கு யாரு என்ன அடிப்பா அதையாவது சொல்லி தொலை. ஐயா, இன்னைக்கு சிஎஸ்கே டாஸை வின் பண்ண போகுது. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போகுது. என்னடா இழுத்துன்னு இருக்க ஐயா? மந்திரத்தை சொல்லாத காரணத்தினால என்னுடைய வாய் இப்ப இழுக்குது. ஐயோ, அந்த மந்திரமா அதை சொல்லி தொலை. நிறைய புலந்து கேட்கும் போதே எனக்கு நிறைய சொல்லணும்னு தோணுது. கலீல் அகமது பாலிலான நம்முடைய மகேந்திர சிங் தோனி இன்னைக்கு கடைசியா அவுட் ஆவாரு. ஆனா அவுட் ஆவறதுக்கு முன்னாடி 36 ரன்கள் அடிப்பாரு. 15 வந்துகள்ல அருமையான பட்டாசு வெடிகளை வெடிக்க வச்சுட்டு தான் இன்னைக்கு அவர் கிளம்புவாருங்கிறத உள்ள இருக்கிற ஐயா சொல்றாரு. ஹையஸ்ட் ஸ்கோராக இன்னைக்கு நம்ம டீம்ல ஒரு ஓபனரும் ராய்டு மிடில் ஆர்டர்லையும் ஆட போறாங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் போலிங் அதிகமாக இருக்கிற காரணத்தினால பவர் பிளேல மட்டும் ஒரே ஒரு விக்கெட் விடும். ஒரு ஓபனர் கிளம்பிடுவாரு, இன்னொரு ஓபனர் மிடில் ஆர்டர்ல செழிப்பா ராய்டு கூட அடிச்சு விளையாட போறாரு. பவர் பிளேல இந்த விக்கெட் முடிஞ்சாலுமே கூட கடைசியில 20 முடிவுல 220 பிளஸ் ஸ்கோரை சிஎஸ்கே அடிச்சு முடிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம சேசிங்கில டிசி அணி திணறி 140-லேருந்து 155 மேட்சை முடிச்சு ஒன்று ஆல் அவுட் ஆகவோ இல்லை ரன் அடிக்க முடியாமையோ போகிறாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய பவுலிங் இன்னைக்கு பிரமாதமாக இருக்க போகுது. 135 அவங்க ஆல் அவுட் ஆனாலும் கவலைப்படாதீங்க. நெட் ரன் ரேட் வித்தியாசத்தில் சிஎஸ்கே அடுத்த படிக்கு போகுது. இந்த விக்டரி முடிஞ்சதுக்கு அப்புறமா கேகேஆர் அணியை தாண்டி ஒருபடி மேலே போய் பாயிண்ட்ஸ் டேபிளில் நிற்க போகிறாங்க. இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த விஷயம். ஏண்டா, நீ சொல்கிறது என்றைக்குமே நடந்தது கிடையாது. ஐயா, நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, ஆனால் கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள் எத்தனை பேர் சொல்லிருக்காங்க போன வீடியோவில் என்னடா நீ சொன்னது நடந்துருச்சே, தில்லாளங்கடி சாமியாரே அப்படின்னு எத்தனை பேர் என்னைய பாராட்டினாங்க. அதெல்லாம் உங்க காதுக்கு வரலையா? உங்க கண்ணுக்கு தெரியலையா? அதெல்லாம் இருக்கட்டும்டா. சரி, இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் அவ டீம்ல யார் அதிகமா அடிப்பா? இன்னைக்கு அவங்களுடைய ஓப்பனர் வார்னர் நன்றாக அடிப்பார். மிடில் ஆர்டரில் பண்ட்டு லலித்து பவல் இப்படி இந்த மூணு பேரும் சொதப்புவாங்க. ஏன்னா இவங்க மூன்று பேரும் நன்றாக ஆடிக்கிட்டு இருக்கவங்க. அதுலேயும் முக்கியமாக பண்ட்டு சிஎஸ்கேன்னு வந்துட்டா வெளுத்து வாங்குவார். இன்னைக்கு துவண்டு போய் படுத்து தூங்கி பாய போட்டு மல்லாக்க கிடப்பார். இதுதான் இந்த டீம்ல இன்னைக்கு நடக்க போகிற விஷயங்கள் ஐயா. ஏடா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமாகவும் இல்லையாடா. இங்கே சிஎஸ்கே ஜெயிக்கும் நம்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கே கூச்சம் இல்லை, எனக்கு எதுக்கு ஐயா கூச்சம்? ஏடா சொன்ன, நீ பாத்தியா உன் புத்தியை காட்டுட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிளம்பி வாங்க. இவனுக்கு தக்கிட்டு தின்க்கு தக்கிட்டு தின்க்கு தக்கிட்டு தா தா தா.